இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவங்களை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படி அக்கக்கா எடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை விஷயங்களுமே அத்தனையும் உண்மையாக இருந்தது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுடைய பண்டித் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அதான் சார், இப்போ வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பருடைய தாய்க்கு வந்து ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு பரிகாரங்கள் பண்ணோம் அப்படின்னு. இப்போ வந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம ஜாதகத்தின் மூலமாக கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியும். சொல்ல முடியாததில் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், ஐயா விபத்து நடக்கும் பார்த்து போங்கன்னு சொல்கிறோம். மீறி வேகமாக போனால் என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்கிறோம். அரசாங்கம் இந்த இடத்துல 30 மேலே போகாத, 40 மேலே போகாத, 50 மேலே போகாத, 80 மேலே போகாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. மீறி போனால் நடக்கத்தானே செய்யும். அது அவங்களுடைய கர்மான்னு பேர். புரியுதா இல்லைங்களா? நம்ம சொல்கிறோம், சொல்லி அடிபட்டு வந்தவங்களும் இருக்காங்க, சொல்லி கேட்டவங்களும் இருக்காங்க, தன்னை பாதுகாத்து கொண்டவங்களும் இருக்காங்க. எனக்கு நீங்க சொன்னீங்க திரும்ப விழுந்தீங்களா? ஆமா சார், கரெக்டா. நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்க கேட்டீங்க, புது பைக் வாங்கியிருப்பீங்க, புது பைக்ல விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இல்ல சார், இப்போ வரைக்கும் விழலன்னு சொல்லிட்டு போற சிக்னல்ல கரெக்டா நீங்க கேட்ட மாதிரி அந்த சிக்னல்ல விழுந்து, அது சிக்னலுக்கான லாஜிக் இருக்குல்ல, லைட்டான, அது என்ன லாஜிக்னு கேட்கணும்ல? கண்டிப்பா கேக்குறேன் சார். சிக்னல்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? ரெட், எல்லோ, கிரீன். கிரீன் இந்த மூணு தானே இருக்கும் சிக்னல் வந்து. ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், கிரீன் இருக்கும். சூரியனுடைய நிறம் வந்து ஆரஞ்சு, குருவோட நிறம் வந்து எல்லோ, புதனோட நிறம் வந்து பச்சை. அன்னைக்கு டிரான்சிட்டில் அந்த செல்போன் நம்பரோட அது தொடர்பில் இருந்தது. உங்கள் நம்பரில் அஞ்சாம் நம்பர் இருக்கா? ஆமாம். இல்லை, மாற்ற சொன்னீங்க. இல்லை, அஞ்சாம் நம்பர் இருக்கான்னு கேட்டேன். அஞ்சாம் நம்பர் இல்லை. எது இல்லையோ அதுதான் பிரச்சனை. அந்த நம்பர்லாம் அஞ்சாம் நம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால பர்டிகுலராக இப்போ அஞ்சாம் நம்பர் நான் குறிப்பிட்டு கேட்குறேன். எனக்கு ஞாபகம் இல்லை தாயி. ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், அஞ்சாம் இடம். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். சூரியனுடைய நிறம் என்ன? ஆரஞ்சு கதிர்கள். அதில் மூணாம் நம்பர் இருக்கா உங்களுக்கு? சரி, அதனால டேர்னிங்கில் சிக்னலில் விழுந்தீங்களான்னு கேட்டிருப்பேன். மூணாம் இடம் தான் திருப்பம். திருப்பத்துக்கான ராசி எதுனா துலாம் ராசி. அதில் ஏழாம் நம்பர் இருக்கா? ஏழாம் நம்பர் இருக்கா உங்கள் நம்பரில்? அப்போ துலாம் வந்து காலபுரசனுக்கு ஏழாம் இடம். தராசு அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் டேர்ன் ஆகுதா? அதனால துலாம் வந்து திருப்பு முனைன்னு பேர். மூணாம் இடம் டேனிங்குன்னு பேர். புரியுதா இல்லையா? துலாம் திருப்பு முனைன்னு பேர். அஞ்சாம் இடம் சூரியனுடைய வீடுன்னு பேர். புரியுதுங்களா? அதில் ஒன்பதாம் நம்பர் இருந்துச்சா? ஒன்பதாம் நம்பர் குருவோட நம்பர். ஒன்பதாம் நம்பர் குருவோட நிறம் என்ன? அதான் நேமலாஜி அல்ல, நான் சொல்கிறேன் ராசியினுடைய நிறம். தனுசு ராசி ஒன்பதாம் நம்பர், அது எல்லோ கலர். அதனால் எல்லோ, ஆரஞ்சு, பச்சையை வச்சு சிக்னலில் விழுந்துக்கலாமான்னு கேட்டேன். இது காலதேச வர்த்தமானம். இந்த வயசினர் இப்படி தான் இருப்பாங்க. இந்த வயது கரங்க இப்போ ஒரு 80 வயசுக்கார வேமா போக மாட்டாரு சார். அதோட நான் என்னன்னா, அன்னைக்கு வந்து நான் விழுவேன் அப்படின்னு நினைக்க கூட இல்லை. கரெக்டாக சிக்னலில் நின்றுட்டு இருக்கோம். நான் சரி, ஒரு லாரி வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல ஏறிட்டாரு. அவர் லெஃப்ட் தான் போக போறாருன்னு நினைச்சேன். இப்படி ஏற டக்குன்னு அப்போ அந்த சிக்னல் தானே மாற்றி விடுவார். அவருக்கு சிக்னல் தானே காட்டுவார், இண்டிகேட்டர் மாற்றி போடுறாரா இல்லையா? அது ஆரஞ்சு கலர் தானே வரும். ஸோ அது உங்களுக்கு இது சொல்லலாம், அது ஒரு அதிசயம். அந்த ஸ்ட்ரோக் வர்றது வந்து நம்ம முன்னதாகவே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், கணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு வேளை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு இந்த பரிகாரங்கள் கொடுத்து அவங்களுக்கு அது முற்றிலுமே வராமல் தடுக்க முடியுமா? அதாவது இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மெடிசன் சாப்பிட்டு சரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, சர்ஜரி பண்ணுறது பண்ணி சரி பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அது வராமல் தடுக்கிறதுக்குன்னு சில பரிகாரம் இருக்குது. இப்போ உதாரணமாக செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில். இதில் வந்து புதன் நரம்பு சம்மந்தமான ஒரு கிரகம், சனியும் நரம்புக்கான கிரகம், செவ்வாய் வந்து சர்ஜரி பண்ண வைக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து ஒரு விஷயத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய கிரகம். அப்போ அங்கே செவ்வாய், சனி, புதன் தொடர்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது. சார், ஸ்ட்ரோக் வரப்போகுது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள் சார்னார். அந்த ஜாதகத்தில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை, இது வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்குது. செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை. நான் என்ன சொன்னேன்னா, முன்னாடியே காக்கிறதுக்கு நேராக மதுரை ஒத்தக்கடைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து திருவாத ஊர்னு ஊர் இருக்குது. ஊர் பேரே திருவாத ஊர். சுவாமி பேர் திருமறைநாதர்னு பேர். அங்கே சனிங்கிற தர்மம் செய்யுங்க, போங்க. அங்கே போய் அன்னதானம் பண்ணுங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எண்ணெய் காப்பு சாத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அன்னதானம் செய்யுங்க.
அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா அங்கே யாராவது குருக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு செஞ்சுட்டு வந்து ஒரு 3 மாதம் இருக்கும் இந்த மாதிரி வரப்போகுது சார்னு. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது சடக்கு கைகாலெலாம் இழுத்துறது, இழுத்து அதுக்கப்புறம் உடனே இம்மிடியேட்டாக அவங்க ஒய்ஃப் ரொம்ப சுதாரித்து உடனே கேஜி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி ரெக்கவரி. இல்லைனா சுத்தமாக லாக் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, வந்தது உடனே ரெக்கவரி பண்ணிட்டாங்க. 3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணி ரெக்கவரி ஆச்சு. அதே மாதிரியே விபத்தை தடுக்க வைக்க முடியும், விபத்தை தடுக்க வைக்க முடியும். அந்த ஜாதகத்தில் அந்த எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்குது, அந்த கிரக சேர்க்கைக்கு மேலே கோச்சார கிரகம் எது போய்கிட்டு இருக்குங்கிற லாஜிக் இருக்குது. ஒருத்தருக்கு வண்டி எடுக்கும்போது கருவாடு பிச்சு போட்டு போங்கன்னு சொன்னோம், கருவாடு பிச்சு போட்டு போங்க இல்லைன்னா விபத்து நடக்கும். டெய்லி ஒரு கருவாடை தலையை சுற்றி பிச்சு போட்டு போயிருக்காரு, ஒரு நாள் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிருக்கிறாரு. ஆக்சிடெண்ட் ஆகி முகமெல்லாம் அடிபட்டு இந்த எலும்பு உடஞ்சி போச்சு அவருக்கு, இதுக்குள்ளே ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய இடம் மோதிர மாதிரி வருவாங்க சார், விலகி போயிடுவேன் சார், கருவாடு கட் பண்ண பிச்சு போட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் இப்போ 2 அடிபட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார்ங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் வரும், ஒரே பரிகாரம் வராது, சம்மந்தம் இல்லாமல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்கோம். இது கோழிப்பண்ணை சுற்றுறதெல்லாம் அது அவருக்கு சொன்னனால மீடியாவில் தெரியும். அவர் 2வது எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கவும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு கேட்டார், எதுக்கு என்னை கோழிப்பண்ணை சுற்றி சொன்னி, நானும் போய் சுற்றுனேன் என்ன சார்னார். ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறோம், பரிகாரம் ஒரு நிரந்தரம் இல்லை, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சார் வந்து சர்க்கரை நோய் அப்படின்றதும் இந்த கொரோனா அப்படின்றதும் ரெண்டுமே தீராத ஒரு வியாதி மாதிரி நம்ம நாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பரிகாரங்கள் இருக்கா? கோவிட்டை தடுக்கிறதுக்கு பரிகாரங்கிறது ட்ரீட்மெண்ட் தான், முகக்கவசம் அவசியம், அரசாங்கம் சொல்கிறத கேட்கணும். அரசாங்கம் நல்லதுக்கு தான் சொல்லுது, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் நல்லதுக்கு தான் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, நாம் சரியாக இருக்கணும், அரசாங்கம் சொல்கிறத கேட்டால் பிரச்சனை இல்லை. சர்க்கரை வியாதிக்கு வந்து கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு அவசியம். உதாரணமாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது காலபுருஷனுக்கு 12வது ராசி மீன ராசி, மேசம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம் வந்து சோல்டரு, கடகம் மார்பு, சிம்ம வயிறு, கன்னி அடிவயிறு, இடுப்பு, துலாம்ங்கிறது வந்து பிறப்பு உறுப்பு ராசிகள், விருச்சிகங்கிறது மர்ம ஆசன வாய் அந்த பகுதி, மகரங்கிறது தொடம், தனுசுங்கிறது தொடை, மகரங்கிறது முழங்கால் மூட்டு, கும்பங்கிறது கணுக்கால், மீனங்கிறது பாதம். 12 ஒரு மனுஷனோட வளர்ச்சி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி 12 ராசிகளும் இது தான் செயல்படும். இல்லை சுக்கரன் போய் 12வது இடத்துல தான் போய் உச்சமாகிறாரு, 6 புதன் போய் 12வது இடத்துல தான் நீச்சமாகிறாரு, 12வது அதிபதி குரு அங்கே தான் பலப்படுறாரு. 12ங்கிறது மருத்துவமனை, 6ங்கிறது நோய், 6ங்கிறது உணவு, 12ங்கிறது பாதம். சுக்கரன் அங்கே போய் பலப்படுறாரு. சுக்கரன் வந்து அளவான ஸ்வீட்டு, குரு மிதமிஞ்சிய ஸ்வீட்டு, குரு மிதமிஞ்சிய ஸ்வீட்டு. இந்த குருங்கிறது கிளைக்கோஜன் அது ஆங்கிலத்தில் பேர். அப்போ 6 புதன் போய் அங்கே நீசமாகறாரு. ஓவராக தின்னேன்னா கால் கட்டாயிரம்னு ஜாதகமே சொல்லுது, புரியுதா இல்லைங்களா? 6 புதன் போய் அங்கே போய் நீசமாகறாரு. அப்போ உணவை அளவோடு எடுத்துக்கோ, இல்லைன்னா கடைசி காலத்தில் சுக்கரனும் சர்க்கரை தான், குருவும் சர்க்கரை தான், மிதமிஞ்சிய சர்க்கரை குரு, அளவான சர்க்கரை சுக்கரன், இது ரெண்டுமே எங்கே போய் 12வது இடத்தில் பலப்படுது. அளவுக்கு அதிகமாக இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா நம்மளுடைய பித்தப்பையிலேருந்து இன்சுலின் பம்ப் ஆயிரும். இன்சுலின் இப்போ ஒரு லட் எடுத்து சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு மிச்சர் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் வாயில் எவ்வளோ கொள்ளளவு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நேர இன்சுலின் பம்ப் ஆயிரும், அதை வந்து செரிமானத்துக்கு அந்த இன்சுலின் போய் ரெடி ஆயிரும், வாயில் இருக்க சலைவாவும் ரெடி பண்ணும். நம்ம அதிகமாக உணவை சாப்பிட்டு என்ன ஆகும், இன்சுலின் பம்ப் ஆகி சுத்தமாக இன்சுலின் முடிஞ்சிருது. அப்போ அந்த இன்சுலின் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு இன்சுலினை காலி பண்ணிடுறோம். அப்போ இன்சுலின் இல்லைங்கிற பொழுது தான் சர்க்கரை வியாதி வருது. அதனால தான் 12வது இடங்கிறது பாதம், அதிகமாக நடைபயிற்சி செய்யுங்கன்னு நாங்கள் பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க முன்னோர்கள் வந்து. அந்த காலத்துலலாம் காலையில் அதிகாலையில் அந்த விவசாயத்துக்கு போகும்போது கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு போகிறாங்க, மதியான நேரம் ஏதாவது ஒன்றும் சாப்பிட்றதில்ல, நைட் இரவுக்கு தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்படி தான் அன்றைக்கி இருந்தாங்க, உணவு கட்டுப்பாடு பாரம்பரிய உணவுகள் எடுத்தாங்க. நாம் சின்ன வயசுலேயே அதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இன்சுலினை காலி பண்ணிடுறோம்.
முதல் மாதிரி ஃபிசிக்கல் உழைப்பு இன்றைக்கி இல்லை, யாரும் ஃபிசிக்கலாக இன்றைக்கி உழைக்கிறது இல்லை. அப்போ 12 இடங்கிற பாதம் அடிபடுமா வராதா? ஆறுங்கிற புதன், காலபுருஷனுக்கு ஆறு கூடிய புதன் 12 இடத்துலாம் போய் நீசமாகிறாரு. ஆறுங்கிற வியாதி 12 இடத்துல போய் நீசமாகுது. 12 இடங்கிற மருத்துவமனையில் போய் நீசமாகுது. ஸோ அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்கணுன்னா பசிச்சா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நோய் வரும், சர்க்கரை வியாதி வரும். இதுக்கு என்ன பயிற்சி? நடைப்பயிற்சி. 12 மணி தான் நடந்து போகிறது பாதம், நடைப்பயிற்சி. சரி, இதுக்கு கோயிலாக சொன்னால் பசிச்சா சாப்பிடுங்க. கோயிலாக சொன்னால் வெண்ணி கரும்பு ஈஸ்வரர். இது எங்கே இருக்குது அப்படின்னா நீடாமங்கலம் தாலுகாவில் இருக்குது. ஊர் பேர் கோயில் வெண்ணின்னு பேர். ஊர் பேர் கோயில் வெண்ணி. பித்தப்பைக்கான கோயில் இது. பித்தப்பைக்கான கோயில். இந்த கோயில் என்ன செய்யணும்? சர்க்கரையும் ரவையும் கலந்து, சும்மா ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ ரவை, ரெண்டே மிக்ஸ் பண்ணி அந்த கோயிலில் நிறைய எறும்பு புற்று இருக்கு, அங்கே போய் அதை அந்த புற்று உரமாக போட்டுட்டு அங்கே கோயிலில் கொடுக்குற மருந்து கொடுப்பாங்க, அங்கே ஒரு மூலிகை மருந்து மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வரும்போது நோயினுடைய தாக்கம் குறையும். பட் அவங்க பயிற்சி, உடற்பயிற்சி, அந்த தேவை பசிச்சா சாப்பிடுதல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சர்க்கரையினுடைய நோய் வந்து கட்டுப்பாடு வரும். கொரோனாவை கூட குணப்படுத்திடலாம், சர்க்கரை வியாதியை குணப்படுத்த ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? 80% டயாபெட்டிக் ரொம்ப இருக்குது. அது காரணம் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல். அதுக்கான கோயில் இது. பயிற்சியாக சொன்னால் நடைப்பயிற்சி, சைக்கிளிங் போகிறது, பசிச்சா சாப்பிடுதல், இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சார், அப்படியே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை என்னென்னா, எனக்கு நிறைய முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு ஒரு கிளினிக்கில் போயிட்டு செயற்கை முறையில் வந்து முடி வளர வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் அங்கே தேடி போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட தான் எல்லா சொல்யூஷனும் இருக்கு. ஸோ இப்போ இந்த முடி கொட்டுறதுக்கும் நம்மக்கிட்ட பரிகாரங்கள் இருக்கு. இதுக்கு தலைமுடி வளர்றதுக்கு வந்து வயலின் இசை கேளுங்க. வயலின் இசை கேளுங்க. இந்த வயலின் இசை கேட்க கேட்க உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது நிற்கும். கண்டிப்பாக கொட்டும், கொட்டுறது நிற்கும். வயலின் இசை அடிக்கடி கேளுங்க. வயலின் இசைக்கும் நம்மளுடைய தலைக்கும் சம்பந்தம் உண்டு. அது நரம்பிசை. இந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், அந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து தளர்வு ஏற்படும் பொழுது முடி கொட்டுது. புரியுதா இல்லைங்களா? நரம்பிசை கேட்க கேட்க அந்த 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 முடியினுடைய அந்த அந்த வயிர் அந்த 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 உயிர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது தூண்டப்படுது. அவ்வளோதான், அந்த நரம்பிசை மூலமாக அந்த செல்ஸ் தூண்டப்படுது. செல்லு இறக்கும் பிறக்கும், இறக்கும் பிறக்கும், இறக்கும் பிறக்கும். செல்லு நரம்பிசை கேட்க கேட்க, அதாவது வயலின் இசை கேட்க கேட்க செல்ஸினுடைய லாஸ் குறையும். செல்லு லாஸ்ன்னு அதுக்கு பேர், செல் லாஸ்ன்னு பேர். அந்த செல்லு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நரம்பிசை கருவி. இது கேட்கும் பொழுது வயலின் இசை தான் நரம்பிசை, இந்த கருவி கேட்கும் பொழுது சரியாகும். சார், இப்போ வந்து ஸ்கின்னுக்கு வந்து நிறைய டிசீஸ் வர ஆரம்பிக்குது, ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுது. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டாலே ஒரு பிம்பிள் வருது, ஒரு டாக் ஸ்பாட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? ஸ்கின்ல கம்ப்ளைண்ட் வருதுன்னா உணவு பழக்க வழக்கம் கண்டிப்பாக. ஜங்க் ஃபுட்ஸை எடுப்பாங்க, பரோட்டா. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2 இடத்துல செவ்வாய் புதன் இருக்குன்னு வைங்க, பரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. சித்தா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான ஈஸியான சொல்யூஷனும் ப்ளஸ் மருத்துவமும் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிம்மா.